ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் அத்தியாயம் பதினான்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு பதம் ஒன்று முதல் பத்து வரை பகவதே வாசுதேவா नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् नष्टप्रायशुभद्रेषु नित्यम् भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी

ஸ்ரீ சுத சுதோஸ்வாமி கூறினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு அவரது அடுத்த நடவடிக்கைகளை அறியவும் மற்ற நண்பர்களை காணவும் அர்ஜுனன் துவாரைக்கு சென்றார் தஸ்மை ஸ்ரீ குருவே நம நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பூத்தலே श्रीमदे भक्तिवेतान्त स्वामीति नामिने नामस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे दुर्विशेष शून्यवादी पाश्चाचेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्या प्रभुनित्यानन्दा क्रियद्वैतगदादर श्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா பக்தர் எல்லாருக்கு இனிமையான மாலை வணக்கம் இன்றைய பாகவத சத்தங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் அப்போ ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துடைய தொடர்ச்சி இன்றைக்கு படிக்கிறது பதினான்காவது அத்தியாயம் ஆஹ் இந்த அத்தியாயம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மறைவு பகவான் எப்படி இந்த பூமியிலிருந்து மறைந்தார் அந்த லீலைகள் மூலமா நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் முதல் பத்து ஸ்லோகம் அதுல இன்னைக்கு முதல் ஸ்லோகம் இப்ப படிச்சோம் என்னது அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு அவரது அடுத்த நடவடிக்கைகளை அறியவும் மற்ற நண்பர்களை காணவும் அர்ஜுனன் துவாரைக்கு சென்றார் பகவானும் சரி பகவானது தூய பக்தர்களும் சரி பகவானால தூய பக்தருடைய சங்கத்தை பிரிஞ்சு இருக்க முடியாது தூய பக்தர்களால பகவான பிரிஞ்சு இருக்க முடியாது இப்போ நம்ம எல்லாம் பாருங்க நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோம் நம்ம நம்ம எல்லாருமே இந்த ஜட இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோம் ஆனா கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டு நாம கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோமே அவரை விட்டு வந்துட்டோமே அவரை பார்க்க முடியலையே அவருடைய அன்பு பரிமாற்றம் செய்ய முடியலையே அப்படிங்கிறதெல்லாம் மறந்து இந்த புறசக்தினால பகவானுடைய புறசக்தி மாயாசக்தினால கவரப்பட்டிருக்கு மாயாசக்தினால கவரப்பட்டிருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணரே ஏறக்குறைய மறந்தே போயிட்டு பாருங்க மாயா மாயாசக்தியோட கவர்ச்சி இந்த உலகத்துல நாளுக்கு நாளுக்கு கலியுகத்துல கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கான திட்டம் மேல திட்டம் போட்டுக்கிட்டே இருக்க அது பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல பல்கலைக்கழகத்துல அப்புறம் விஞ்ஞானிகள் அரசியல்வாதிகள் சினிமா துறை எல்லா துறையிலுமே வந்து கடவுளை மறுத்தல் மறுக்கிறது கடவுள் கிடையாது நாத்திக கொள்கை அப்புறம் பெரும்பாலும் ஏறக்குறைய இன்னைக்கு எல்லாருமே கல்யுகத்துல கலியினுடைய தாக்கத்தினால கிருஷ்ணரை மறந்தே போயிட்டு அப்போ கிருஷ்ணரை நினைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னா தூய பக்தர்களுடைய வருகை பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்போ பகவான் தனது சராக்களோடு இங்க தோன்றுகிறார் எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப தன் சராக்களோடு அப்போ பகவான் கிருஷ்ணர் துவாபரிவத்துல தோன்றிய பொழுது அர்ஜுனனும் கூட வந்தது கிருஷ்ணருடைய நண்பனாக அதாவது நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் ஐந்து விதமான ரசங்கள்ல பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யலாம் சாந்த தாஸ்ய சக்கிய வாட்சல்ய மாதுரிய ஐந்து ரசம் சாந்த ரசம் பகவானை முழு முதற் கருவளாக ஏற்றுக்கொண்டு அவரை தியானிப்பது அவர் பரமாத்மாவாக எல்லாரு பரமாத்மாவாக எல்லார் இதயத்திலும் இருக்கிறார் அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு அப்படின்னு யோக முறைகளை பயிற்சி பண்றவங்க இறைவனை வந்து பரமாத்மா ரூபத்திலையும் யோகத்திலையும் அவர் அடைய முயற்சிக்கிறது அதுக்கப்புறம் தாசியம் பகவான் எஜமான நான் சேவகன் அப்ப சாந்த ரசத்தை விட உயர்ந்தது தாசியம் கிருஷ்ணரை எஜமான் பகவானை எஜமான ஏற்றுக்கொண்டு நாம் சேவை செய்வது அதனை காட்டிலும் உயர்ந்தது சக்கியம் நட்பு ரீதியாக பகவானிடத்துல நட்பு உற நட்பு உறவாடுவது அதனை காட்டிலும் உயர்ந்தது வாத்சல்யம் பகவான் கிருஷ்ணரையே தன் குழந்தையாக பாவிப்பது அதுக்கப்புறம் மாதுரியம் பகவானை தன் காதலனாக பாதி பாவிப்பது மிக உயர்ந்தது இப்போ இங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருக்கு என்ன உறவு முறையினா பகவானும் அர்ஜுனனும் நண்பர்களா இருக்காங்க பகவான் அர்ஜுனனை விட்டு பிரியறது இல்லை அர்ஜுனனும் கிருஷ்ணர் விட்டு பிரியறது அவர் துவாரகையில் இருக்கிறாரு ஆனா பாண்டவர்களே நினைச்சுக்கிட்டு இருக்காரு பாண்டவர்கள் என்ன பண்றாங்க கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு அவரு துவாரகையில போய் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ராணிகளோட பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ராணிங்க பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அரண்மனை அப்படி துவாரகாபதி துவாரகாதேஷ் அதுல எட்டு மனைவிங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி லக்ஷ்மணா பத்ரா நாகனஜித் மித்ரவிந்தா காளிந்தி இந்த மாதிரி அவங்க எல்லாமே லக்ஷ்மி தேவிகள் அந்த மனைவிகள் எல்லாம் துவாரிகள் இருக்கிற ராணிகள் எல்லாம் லக்ஷ்மி தேவிகள் அவங்கள விட்டுட்டு துவாரகையுடைய அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு பாண்டவர் காட்டுக்கு போனது இவரு காட்டுக்கு போயிட்டாரு பாண்டவர் கூடயே அர்ஜுனன் கூடயே காட்டுல இருக்காரு பாண்டவர்கள் கூடையே இருக்காரு அப்புறம் குருக்ஷேத்திரத்துல போர் வந்தது அங்க போயிருந்தாரு இந்திர பிரசத்துக்கு போறாரு அஸ்திராபுரத்துக்கு போறாரு எங்கெல்லாம் அவங்க அவங்க பின்னாடியே போற ஏன்னா பாண்டவர்களுக்கு கிருஷ்ணரை தவிர வேற ஒண்ணும் தெரியாது கிருஷ்ணருக்கு பாண்டவர்கள் தவிர வேற ஒண்ணும் தெரியாது இத வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம ஒன்பதாம் ஸ்கந்தத்துல பார்ப்போம் அம்பரீஷ் மகாராஜோட சரித்திரம் அதுல வந்து பகவான் சொல்றார் துருவாசர்கிட்ட துருவாசரே எனக்கு என் பக்தனை தவிர வேற ஒன்னும் தெரியாது என் பக்தனுக்கு என்ன தவிர வேற ஒன்னும் தெரியாது என் இதயத்தில் எப்பவும் என் பக்தர்கள் இருக்கிறார்கள் என் பக்தர் இதயத்திலும் எப்போதும் நான் குடிகொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஆஹ் எப்பவுமே கிருஷ்ணர் பாண்டவருக்குடையே நடந்துட்டு இருக்கார் பாண்டவருக்கு தூதனாக பாண்டவருடைய நண்பனாக பாண்டவருக்கு நண்பனாக பாண்டவருக்கு உறவினராக பாண்டவருக்கு தூதராக எல்லா விதத்திலையும் அவங்க பாண்டவர் கூடயே இருக்காரு சரி இப்ப வந்து என்ன நடந்தது அஸ்தினாபுரத்துல ஆஹ் குருக்ஷேத்திர போர் நடந்து அஸ்தினாபுரத்துல யுதிஷ்டிர மகாராஜர் அரியாசனத்துல உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு அரியாசனத்துல அவர் அமர வச்சுட்டு இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆயிட்டார் யுதிஷ்டர் மாராஜர் சரி கிருஷ்ணர் என்ன பண்ணாரு சரி நீ துவாரைக்கு போலாம் அப்படின்னு ஒரு துவாரகை போற கூப்பிட்டு போயிட்டார் துவாரைக்கு போயிட்டார் இப்போ பாண்டவர் என்ன நினைக்கிறாங்க கிருஷ்ணர் நமக்கு கூட இருந்தாரு அவர் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு இப்போ அவரை பத்தி அவருடைய நினைவுலயே இருக்காங்க பாண்டவர்கள் அவருக்கு நினைவுலயே இருக்காங்க அப்போ ஒரு நாள் யுதிஷ்டர் மகாராஜா அர்ஜுனன் அனுப்புறார் அர்ஜுனன் கூப்பிட்டு நீ வந்து துவாரைக்கு போ அங்க துவாரைகளை போய் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அவருடைய அடுத்த திட்டம் என்ன பக்தர்கள் எப்பவுமே தனியா ஒரு திட்டம் போடுறதே இல்லை உதாரணத்துக்கு தூய பக்தர்கள் நம்ம பாருங்க நாம ஒரு திட்டம் வச்சிருப்போம் நம்ம எல்லாரும் பல திட்டங்களை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளை அவங்க ஆயிரம் திட்டம் வச்சிருப்பாங்க அவங்க வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் போலீஸ் ஆபீசர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் சினிமா நடிகர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் சரி வியாபாரம் பண்றவர் கேளுங்க அவர் ஆயிரத்தி எட்டு திட்டம் வச்சிருப்பாரு அப்புறம் அரசியல் தலைவர் கேளுங்க அவர் ஒரு ஆயிரத்தி எட்டு திட்டம் வச்சிருப்பாரு மாதிரி பல தரப்பட்ட மக்கள் பல்வேறு திட்டங்களை வச்சிருக்காங்க ஆனா இந்த திட்டங்கள் எல்லாமே கிறிஸ்டர் நினைத்தா ஒரு செகண்ட்ல மாறிடும் ஒரு செகண்ட்ல நம்ம வந்து பௌதிகத்துல திட்டம் போட்டுட்டே இருக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்புறம் போல ஒரு சின்ன சோ என்ன நடந்தது இந்த மாதிரி கிருஷ்ணா பகவான் பாண்டவர்களை வந்து அரியாசத்துல அவர வச்சுட்டு அவர் துவாரிக்கு போயிட்டார் இப்போ பகவானுடைய திட்டம் என்ன பகவான் வந்து அடுத்து என்ன செய்ய போறார் அவருடைய நடவடிக்கை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ யுதிஷ்டர் மராஜா அர்ஜுனன் அனுப்புறார் ஏன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு அவ்வளவு பிரியமான பக்தர் நண்பர் நண்பரும் பக்தரும் ஆவார் அப்போ யுதிஷ்டர் மராஜா அர்ஜுனன் அனுப்புறார் இப்போ நம்ம இதுல பேசிட்டு இருந்தது என்னன்னா இந்த திட்டத்தை பத்தி பேசுது பிளானிங் நம்ம எவ்வளவோ திட்டம் போடலாம் பல்வேறு திட்டங்கள் போடலாம் ஆனா இந்த திட்டங்கள்லயே வந்து உயர்ந்த திட்டம் எது மனித வாழ்க்கையில நம்ம பண்ண வேண்டிய மெயின் பிளான் முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன திட்டம் போடுறோம் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து இந்த மனித வாழ்க்கையுடைய முக்கியமான குறிக்கோளே நம்ம வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கான திட்டம் போடணும் ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துலயும் சௌகரியமா எப்படி இருக்கலாம் இங்க எப்படி சௌகரியமா வாழலாம் இங்க இருக்க உலக வாழ்க்கை எப்படி அனுபவிக்கலாம் இப்ப எல்லாருமே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்றவங்க படிக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் குடும்பஸ்தர்கள் எல்லாரும் திட்டம் போட்டுட்டு ஆனா இந்த திட்டம் எல்லாமே சில நேரம் நிறைவேறுது சில நேரம் நிறைவடையாம போகுது இந்த திட்டங்கள் நிறைவேறினாலும் நமக்கு திருப்தியும் இல்லை ஏன் நம்ம நிறைய பேரை பாழ்கிற வாழ்க்கையில எவ்வளோ திட்டம் போட்டு அதற்காக கடினமா உழைச்சு கடினமா உழைச்சு அவர் பெரும் நடிகர் ஆயிட்டார் அந்த பெரும் நடிகர் என்ன அறிவிக்கிறாரு எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல அது மாதிரி எவ்வளோ திட்டம் போட்டு ஏமாத்தி ஊழல் பண்ணி இல்ல ஏதாவது காசெல்லாம் கொடுத்து இல்ல ஏதாவது கடினமா உழைச்சு ஏதோ ஒரு வகையில தலைவராயிடுறாங்க அந்த தலைவர் சொல்றாரு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்போ இந்த ஜட உலகத்துல நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்கள் எல்லாமே நமக்கு முழு திருப்தி தராது காரணம் என்னன்னா கிருஷ்ணருடைய திட்டம் என்னன்னு நமக்கு தெரியும் கிருஷ்ணா என்ன திட்டம் வச்சிருக்காரு பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு பாகவதத்துல ரெண்டு மூணு இடத்துல நான் படிச்சேன் பிரபுபா என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் கிருஷ்ணவுடைய திட்டம் இந்த உலகம் படைக்கப்பட்டது இந்த உலகம் கிருஷ்ணர் எதுக்காக படைச்சாரு கிருஷ்ண ஒரு திட்டம் வச்சிருக்கார் நாம என்ன பண்றோம் இந்த உலகத்தை வந்து கிருஷ்ணர் அனுபவிக்கிறதுக்காக படைச்சிருக்காரு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும் இப்படி இந்த உல இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம திட்டம் மேல திட்டம் போட்டிருக்கிறோம் ஆனா கிருஷ்ணர் போட்ட போட்டிருக்கிற திட்டம் என்னன்னா எப்படியாவது இந்த ஜீவன்களை வந்து பிறப்பு என இருந்து விடுவிக்கணும் எப்படியாவது ஜீவாத்மாவை என்னுடைய உலகத்துக்கு கூட்டுக்கணும் அந்த திட்டத்துக்காக வேண்டிதான் பகவான் இந்த உலகத்துல நம்மளை அமைச்சிருக்காரு கிருஷ்ணா இந்த உலகத்தை படைச்சதும் நம்மள அணிச்சதோ அமிச்சதோ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு திரும்பி அவர்கிட்ட வர்றது அப்ப இந்த மனித வாழ்க்கை வந்து ஒரு வாய்ப்பு நம்ம கிருஷ்ணாட் திரும்ப போறது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேரார் இறைவனுடைய அடி இறைவனுடைய தாமரை திருவடி கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகள் அடையவன் அதுதான் நம்ம மிக உயர்ந்த மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள் இந்த மனித வாழ்க்கையுடைய மிக உயர்ந்த குறிக்கோளும் லட்சியம் என்னன்னா கிருஷ்ணர் அடையறதுதான் அதை விட உயர்ந்த குறிக்கோள் இல்லை அதை விட உயர்ந்த லட்சியம் இல்லை அப்போ கிருஷ்ணா என்ன திட்டம் போட்டிருக்காரு இந்த ஜட உலகத்தை ஏன் படைச்சிருக்காரு நாம திரும்ப ஒருத்த வர்ணங்கிறதுக்காங்க அதனாலதான் கிருஷ்ணா என்ன பண்றாரு தன் காரணமற்ற கருணையால் அவர் இங்க அவதரிக்கிறார் கிருஷ்ணா இங்க அவதாரம் பண்றது அவருடைய காரணமற்ற கருணை சோ இப்படி கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கும் போது தன் சகாக்களோட வராரு இந்த சகாக்கள் என்ன பண்றாங்க அவருடைய தூய பக்தர்கள் அவங்க எப்பவுமே நம்மள மாதிரி திட்டம் போடுறது இல்ல கிருஷ்ணருடைய திட்டம் என்ன இதுதான் தூய பக்தருக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் பாண்டவரை போல பக்தர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் இப்ப நாமளும் பக்தர்கள் தான் பாருங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் சத்சங்கத்துக்கு வந்திருக்கீங்க எவ்வளவு வேலைகள்லாம் வந்து மாத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேர் பக்கம் இருக்கிறோம் எவ்வளோ வேலையெல்லாம் மாத்தி வச்சுட்டு நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து பாகவதம் என்ன சொல்லுது அதுல பிரபுப்பார் என்ன சொல்லியிருக்காரு இத நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்போ நம்ம ஒரு திட்டம் போடுறோம் சரி பாகவதம் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் இன்னைக்கு பாகவதத்துல என்ன இருக்குன்னு நம்ம வந்திருக்கோம் இல்லையா சோ ஆஹ் நம்மளுடைய ஆக்சுவலி நம்ம திட்டம் எல்லாமே இந்த தற்காலிகமான விஷயங்களை நோக்கி இருக்கு ஆனா உயர்ந்த நோக்கம் பாகவதத்துடைய குறிக்கோள் என்ன அர்ஜுனின் மாதிரி பக்தருடைய குறிக்கோள் என்ன அவங்க திட்டம் என்ன கிருஷ்ணவுடைய திட்டம் என்ன அப்போ கிருஷ்ணருடைய திட்டமும் பாண்டவரை போல தூய பக்தர் திட்டமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் கிருஷ்ணவுடைய திட்டமும் பாண்டவரை போல தூய பக்தர்கள் திட்டமும் ரெண்டும் ஒன்னுதான் ஏன்னா இவங்க தனியார் திட்டம் போடுறதே இல்லை கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு கிருஷ்ணர் என்ன விரும்புறாரு கிருஷ்ணர் அடுத்தது என்ன செய்ய போறாரு அவருடைய பிளான் என்ன அப்படின்னு பகவானுடைய திட்டத்தை அனுசரிச்சு பகவானுடைய திட்டத்தை அனுசரிச்சு அதை அதை பின்பற்றக்கூடிய வகையில் இவங்க திட்டம் போட்டுக்கலாம் இவங்க தனியா ஒரு பிளான் வைக்கணும் நம்ம பாருங்க நம்ம ஒரு தனியா பிளான் வச்சிருக்கோம் ஆயிரத்தட்டு பிளான் வச்சிருக்கிறோம் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் எப்பவுமே கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க அதுக்கு ஆர்வமா இருக்காங்க சரி சுவாமி அந்த காலத்துல கிருஷ்ணர் இருந்தாரு அப்ப அர்ஜுனன் இருந்தாரு அர்ஜுனன் நேர்ல போனாரு கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்பதான் கிருஷ்ணா என் முன்னாடி இல்லையே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவருடைய திட்டம் என்ன கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்குதான் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம் அது கிருஷ்ணாட் இருந்து இறங்கி வருது கிருஷ்ணா பிரம்மா நாரதர் வியாசர் மாத்துவாச்சாரியர் இப்படி பிரபுபாதன் அப்ப பிரபுபாடைய புத்தகத்தை படிக்கும்போது பாகவதம் படிக்கும் போது கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன அப்படிங்கறத ஆச்சாரியர் நமக்கு சொல்லி தர சரி சுவாமி ஆச்சாரியருக்கு எப்படி தெரியும் ஆச்சாரியர் வந்து பகவானிய ஆன்மீக இருந்து இறங்கி வர்றார் அர்ஜுன் மாதிரி தூய பக்தர்களும் பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர்களும் பகவானிய உலகத்திலிருந்து இறங்கி வர்றதுனால அவங்களுடைய திட்டமும் பகவானி திட்டம் ரெண்டும் ஒண்ணுதான் கிருஷ்ணா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கிருஷ்ணர் தன்னுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்காக தனது தூய பக்தர்கள் அமிச்சு வைக்கிறார் அப்ப அந்த பக்தருடைய செயல்கள் அவங்ககிட்ட இருந்து கேட்கறது அவருடைய விளக்கத்தை படிக்கிறது மூலமா நமக்கு கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு புரிஞ்சிடும் இப்ப நமக்கு புரிஞ்சிருத்தா கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னா நாம எல்லாருமே அவர்கிட்ட திரும்பி வரணும் இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும் அவர்கிட்ட திரும்பி வரணும் இதுதான் அவருடைய திட்டம் சரி நாளைக்கு யாராவது கேக்குறாங்க நீங்க எல்லாம் வந்து இந்த தமிழ் பக்தி தமிழ் கீதா அந்த பக்தி இதில் இருக்கீங்களே உங்களுக்கு என்ன சொல்லி தர்றாங்க ஏன் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு அவருடைய திட்டம் என்ன கடவுளுடைய நோக்கம் என்ன அப்ப ரொம்ப அழகா சொல்லிடலாம் பாகவத்துல இருக்கு பகவான் இந்த உலகத்தை படைச்சது நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பகவான்கிட்ட திரும்ப போகணும் நாம பகவான்கிட்ட திரும்ப போகணும் அப்ப யார்கிட்ட கேட்டாலும் கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைச்சாரு நாம அவர்கிட்ட திரும்ப நாம அவர்கிட்ட திரும்ப போகணும் கடவுளியா இந்த உலகத்தை படிச்சாரு நாம திரும்ப அவர்கிட்ட போகணும் அது அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கிறோமோ இல்லையோ நாம கிருஷ்ணரை மறந்துட்டோம் நான் அவர்கிட்ட திரும்ப போகணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டோம் கிருஷ்ணா வந்து தன் காரணமற்ற கருணையால் நான் காரணம் கரணம் செவித்ததே கிருஷ்ணா வந்து தனது காரணமற்ற கருணையால் இந்த பூமியில தோன்றுகிறார் அவர் வந்து என்ன பண்றாரு தன் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ரொம்ப காரணமற்ற கருணையோட தன் பக்தர்கள் அழைச்சிட்டு வர்றாரு இப்ப அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் என்ன பண்றாங்க கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறார் அதுக்கு தகுந்த போல செயல்படுறாங்க அதே மாதிரிதான் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் இங்க அனுப்பிச்சு வச்சு கிருஷ்ணா வந்து தன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றார் பிரபுபார் என்ன பண்றாரு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரோ அதே தான் ஆச்சாரியர் பண்றார் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு பகவத்கீதையில பகவத்கீதை மூலமாக நம்ம அறியாமலிருந்து விடுவிக்கிறார் அறியாமை என்னது அறியாமை நான் இந்த உடல் நம்ம உடலோட அடையாளப்படுத்தி நான் இந்த உடல் இது என்னுடையது இது எனக்கு சொந்தம் பொய் அகங்காரம் மமக்காரம் இதுல இருந்து முதல்ல விடுபடணும் இதுதான் பகவத்கீதைய முதல் பாடம் நம்மளை அறியாமல் விடுவிக்கிறது தான் பகவத்கீதையின் முதல் பாடம் இரண்டாவது பாடம் நம்ம கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணாவை முழுமுத கடவுளை ஏத்துக்கணும் பகவத்கீதையின் முதல் பாடம் நாம் அறியாமல் விடுபட வேண்டும் இரண்டாவது பாடம் கிருஷ்ணரை முழு முதற் ஏற்றுக்கொள்ளணும் மூன்றாவது பாடம் அவரை சன்னடையணும் அவருடைய பக்தரா இருக்கணும் அவருடைய பக்தரா இருக்கணும் அவரை சரணடையணும் மூன்று நான்கு அறியாமிழிந்து விடுபட வேண்டும் கிருஷ்ணரை முழு முதற் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை சரணடைய வேண்டும் அவரது பக்தராக வேண்டும் இவ்வளவுதான் இதுதான் பகவத் திட்டம் கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்ன திட்டமே இதுதான் நம்ம எல்லாரும் திரும்ப அவர்கிட்ட போகணும் அஞ்சாவது நம்ம அவர்கிட்ட போகணும் அறியாமல் விடுபட வேண்டும் கிருஷ்ணரை முழு முதற்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணனுடைய பக்தராக மாற வேண்டும் அவரை சரணாகதி செய்ய வேண்டும் மீண்டும் அவருடன் திரும்ப செல்ல வேண்டும் அவ்வளவுதான் இது கிருஷ்ணாவுடைய திட்டம் பிரபுபாதர் என்ன பண்றாரு அந்த திட்டத்தை அப்படியே சொல்லி கொடுக்கிறார் எப்படி நம்ம பகவத்கீதை படித்து அறியாமல் விடுபடுறது எப்படி கிருஷ்ணரை முழுமுத கடவுளா ஏற்றுக்கொள்வது புரிஞ்சுக்கிறது எப்படி அவருடைய பக்தராகிறது எப்படி அவரை சரணடைகிறது அதுக்கப்புறம் எப்படி அவர்கிட்ட திரும்ப போறோம் அவ்வளவுதான் அப்போ பிரபுபாடி திட்டமும் சரி கிருஷ்ணாவுடைய திட்டமும் சரி ஒன்றுதான் ராமானுஜருடைய திட்டமும் சரி கிருஷ்ணாவுடைய திட்டமும் சரி ஒன்றுதான் திட்டமும் சரி திட்டமும் சரி ஒன்றுதான் அதனால நாம் ஆச்சாரியரை பின்பற்றும் போது கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ நாம் ஆச்சாரியருடைய அடிச்சு விட்டை பின்பற்றும் போது கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படி ரொம்ப அழகான வர்ணனை இப்ப என்ன ஆச்சு இங்க அர்ஜுனனை வந்து அனுப்புறாரு கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன யுஷ்வர மகாராஜா வந்து அர்ஜுன் அனுப்புறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை கண்டு அவரது அடுத்த நடவடிக்கைகளை அறியவும் மற்ற நண்பர்களை காணவும் அர்ஜுனன் துவாரைக்கு புறப்பட்டார் சோ கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னவா இருந்தது அவர் இந்த பூமியில தோன்றினார் அதர்மத்திலிருந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சார் அதுக்கப்புறம் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செஞ்சார் பக்தர்களை காத்து அசுரலை தண்டிக்கிறார் சரி படுத்து ரெண்டாவது ஸ்லோகம் யதிதா கதி சின்மாசா ததா நாயா ததோர்ஜுனா ததர்சகோர ரூபாணி நிமித்தானி குருத்பக ரெண்டாவது ஸ்லோகம் சரி எஸ் தேங்க் சில மாதங்கள் கழிந்தன அர்ஜுனன் திரும்பி வரவே இல்லை யுதிஷ்டிர மகாராஜா பிறகு அச்சமூட்டும் சில கெட்ட சகுனங்களை காண ஆரம்பித்தார் என்ன ஆயிடுச்சு எல்லாம் பகவானை திட்டம் பூரா நிறைவேறிச்சு யுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி தன் திட்டங்களை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக நடத்தி முடித்து விட்டார் அவர் வந்து பகவத்கீதையில நாலாம் அத்தியாயம் ஆறாம் ஸ்லோகத்திலிருந்து ஒன்பதாம் ஸ்லோகம் வரைக்கும் பகவான் எப்படி இந்த பூமியில் அவதரிக்கிறார் எதற்காக அவதரிக்கிறார் அவதரித்து என்ன செய்கிறார் இதை தெரிந்து கொண்டால் நமக்கு என்ன நன்மை நாலு ஸ்லோகத்துல சொல்றார் நான்காம் அத்தியாயம் ஆறாம் ஸ்லோகம் பகவான் எப்படி இந்த அவர் எப்படி கடவுள் ஆண்டவர் இறைவன் பகவான் கிருஷ்ணர் எப்படி இந்த பூமியில் அவதரிக்கிறார் எதற்காக அவதரிக்கிறார் ஏழாம் ஸ்லோகம் அவதரித்து என்ன செய்கிறார் எட்டாம் ஸ்லோகம் இதை தெரிந்து கொண்டால் என்ன நன்மை ஒன்பதாம் ஸ்லோகம் ஆறாம் ஸ்லோகம் என்னது அஜோபிஷன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிரும் சாம் சம்பவாமி ஆத்மாயையா கிருஷ்ணர் வந்து தன் சொந்த சரீரத்தோட இங்க வர்றார் நம்மள மாதிரி வாடக சரீரம்ல எடுத்துட்டு வரல நம்ம எல்லாருமே வாடக சரீரத்துல உட்காந்துருக்கோம் இந்த உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு இல்லையா இந்த உடலில் இருக்கும் ஆத்மா இந்த ஒரு வாடக சரீரத்தை எடுத்துட்டு இருக்கு ஆனா நம்ம இதை நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுதான் முட்டாள்தனம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உடல் நிரந்தரம் இல்ல இது வாடகை ஒரு டைம் வரும் சார் இந்த வீட்டை காலி பண்றீங்களா இல்லையா நம்ம ஒரு வீட்டுல வாடகை வீட்டுக்கு போனோம் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வீடு வேணுங்க நீங்க வீட்டை காலி பண்ணுங்க இல்ல அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க இப்ப வந்து இங்க பாமா மாதாஜி இருக்காங்க பாமா மாதாஜி ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க வச்சுக்கோங்களேன் முதல்ல அக்ரிமெண்ட் போடுவாங்க மாதாஜி நீங்க அஞ்சு வருஷம் தான் இந்த வீட்டுல இருக்கணும் அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்க இருக்க முடியாது அப்ப அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன அவசரன்னு சொல்வாரு உங்களுக்கு ஒரு மாசத்தான் அவகாசம் நீங்க வீட்டை காலி சில இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க பாமா மாதாஜி இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இன்னும் இருக்கு நீங்க காலி பண்ணணும் அதே மாதிரிதான் நமக்கும் சில அறிகுறிகள் வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த ஆத்மா இந்த உடம்பு எடுத்துதா தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் வெம்பனம் ஜரா ததாதேகாந்தர பிராப்தி தீர தத்தன உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமைக்கும் எழுந்து முதுமை முதுமை வரும்போது டைம் முடிய போகுது கண் பார்வையெல்லாம் மங்கிட்டே போகுது தலைமுடியெல்லாம் நிறைக்குது காது சரியா கேட்கல பல்லெல்லாம் போயிருச்சு எலும்பெல்லாம் தேஞ்சு போய் அங்கங்க மூட்டெல்லாம் வலிக்குதுன்னா இந்த வீட்டை இந்த வாடகை வீட்டை காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த வாடகை வீட்டை காலி பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு அதுக்கப்புறம் வேற புது வீட்டுக்கு தான் போகணும் இப்படி நாம எல்லாருமே நினைவு கேட்டாத காலத்திலிருந்து பல வாடகை வீடு மாறிக்கிட்டு இருக்கோம் நமக்கு சொந்த வீட மறந்துட்டோம் இந்த சரீரம் இருக்கு இல்லையா நாம எடுத்துட்டு இருக்கிற சரீரம் வாடகை சரீரம் கிருஷ்ணா இருந்து வாடகை கடன் வாங்கிருக்கோம் இந்த பஞ்சமகா பூதங்கள் இந்த உடம்பு கொடுத்துருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களால் கிடைச்ச இந்த உடம்பு ஒரு வாடகை சரீரம் ஆத்மா சொந்தம் கொண்டாட முடியாது நாம இந்த உடம்பே சொந்தம் கொண்டாட முடியாத போது என் உடமைகள் என் சொத்து என் நிலம் இத பத்தி எல்லாம் என்ன சொல்ல எதையுமே சொந்த கட்டாட முடியாது சோ இப்படி நம்ம வாடகை சரீரத்துல இருக்கோம் ஒரு நாள் நம்ம சொந்த சரீரத்துக்கு போகணும் சொந்த சரீரத்துல போற வரைக்கும் இந்த வாடக சரீரத்துல மாறிண்டேதான் இருக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபிஜனி ஜனரே சயனம் இது மார்க் இப்படி போயின்றதா இருக்கு அப்போ கிருஷ்ணர் அந்த மாதிரி வாடக உடல் பகவான் இந்த பூமியில இறங்கி வரும்போது நம்மள மாதிரி வாடக சரீரம்ல எடுத்துட்டு வரல அவர் சொந்த சரீரத்தோட வர அஜோபிஷன் ஔய ஆத்மா நான் பிறப்பட்டவனாயிருந்தோம் அஜானா பிறப்பற்றவன் நான் பிறப்பற்றவனாயிருந்தோம் நான் அழிவற்றவனாயிருந்தோம் அஜோபிஷன் ஈஸ்வரோபிஷன் நான் உயிர்வாளிகளுக்கு மத்தியில் தோன்றுகிறேன் எதற்காக சம்பவாமி பிரகதியும் சாமதிஷ்டாப்ப சம்பவாமி ஆத்மமாயா நான் என் சொந்த சரீரத்துல வரேங்கிறார் கிருஷ்ணா கிருஷ்ணா அவருடைய ரூபம் அவரது நாமம் அவரது பெயர் அவரது புகழ் அனைத்தும் ஆன்மீகமானது அங்க பௌதிகர பேச்சுக்கட இல்ல அது எல்லாம் ஆன்மீகமானது சேத்தனா சரி அடுத்து என்ன பண்றாரு சரி சுவாமி கிருஷ்ணா வந்து சொந்த சரீரத்தோட வர்றாரு எதுக்காக வர்றாரு தர்மசி கிளானிர் பவதி பாரதா அப்பித்தான அதர்மஸ் ததாத்மானம் சுருஜாமியகம் நான் உள்ளவாறு தோன்றுகிறேன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண சரி சுவாமி அவர் இங்க சொந்த சரீரத்துல வராரு அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு சரி வேற என்ன பண்றாரு பரித்ரா சந்திர்கிருத் பக்தர்களை காத்து அசை தண்டிக்க இப்படி தோறு வருகிறார் சரி இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் இப்ப எட்டு மணி எட்டரை மணிக்கு உட்காந்து இதெல்லாம் பேசுறீங்களா என்ன பிரயோஜனம் ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோ வெதி தத்வதக யார் ஒருவர் என் பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானதுன்னு உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொள்கிறாரோ தியக்வா தேகம் இந்த உடலை விட்டதும் புனர் ஜென்ம நைதி பிறவி கிடையாது மாமியது என்னையும் அடைகிறார் இந்த உடலை விட்டதும் மறுபிறவி யாரோ ஒருத்தரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிறப்பு செயல்கள் லீலைகள் அவரது மகிமைகள் அவரது நாம ரூப குணாதிசயங்களை கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ பாடுறாங்களோ அவங்க இந்த சரீரத்தை விட்டதும் மீண்டும் இந்த உடலுக்கு வர்றதில்லை மீண்டும் இந்த உலகத்துல பிறக்கிறதுல சொந்த வாடகை சொந்த உடல் வாடகை உடல் சொந்த இடத்து ஓன் லேண்ட் சொந்த உட இடம் நமக்கு எல்லாருக்குமே உண்மையான சொந்த இடம் பகவான் கிருஷ்ணனுடைய கோலோகருந்தாவும் அங்க நமக்கு ஒரு சொந்த உடல் இருக்கு அது சொரூப் சித்தின்னு பேர் நம்மளுடைய சொந்த சரீரத்துக்கு ஆன்மீக உடல் சொரூப் சித்தி அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப போவோம் சரி இப்ப என்ன நடந்தது அஹ் அர்ஜுனா வந்து ரொம்ப நாள் அழிச்சு வரல கிருஷ்ணரை தேடி போனவரு ரொம்ப நாள் அழிச்சு வரல மாதங்கள் எல்லாம் கடந்து போச்சு அர்ஜுனன் வந்து ஏன் வரல யுதிஷ்டருக்கு ஒரு கவலை இப்ப உதாரணத்துக்கு இங்க வேற யார் இருக்காங்க பாமா மாதாஜி தெரியுறாங்க ஸ்கிரீன்ல அப்புறம் மோகனா மாதாஜி தெரியுறாங்க மோகனா மாதாஜியோடைய பையன் வந்து ஏதோ வெளிநாட்டுல வேலை பாக்குறான்னு வச்சுக்கோம் வெளிநாட்டுலயே வெளியூர்ல இருக்காரு போனும் வரல தகவலும் இல்ல என்ன ஆச்சோ ஏதாச்சோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா வீட்டுக்கு வந்துருவானே சனி ஞாயிறு லீவ்ல வரவே இல்லையே ஒரே கவலை என்ன நடந்தது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கும் ஏன்னா ஒரு போன் பண்ணக்கூடாது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடக்கூடாது அப்படின்லாம் கேள்வி கேட்போம் இல்லம்மா போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அது என்னதான் என்ன யாரோ போனை வாங்கி ஒரு மெசேஜ் பண்ண வேண்டியதானே அப்ப என்ன ஆகுது ஒருத்தரை பற்றி தகவல் வராதப்ப நமக்கு பதட்டம் அதிகரிக்குது இல்லையா நம்ம பையனோ இல்ல கணவரோ இல்ல தந்தையோ யாரை பற்றி நம்ம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோமோ நம்ம யார் மேல ரொம்ப அவங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் வரலன்னா நம்ம சண்டைக்கு போயிடும் இல்லையா இப்ப உதாரணத்துக்கு தங்கை ஐயா இருக்காரு தங்கை ஐயா வந்து அவங்க மனைவியிட்ட சொல்லாம போயிட்டாரு போயிட்டுதான் இப்ப வெளியில போயிட்டு வரண்டு போனாரு காணோம் என்னது இப்ப போயிட்டு வரண்டு போனீங்க நான் என்னவோ ஏதோ பதட்ட பதிந்து போயிட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு சண்டைக்கு போ சண்டை போட்டு கோவப்பட்டுருவாங்க இல்ல சொல்லிட்டு போகணும் இவ்வளவு நேரம் ஆகும் இவ்வளவு நைட் ஆகும் நான் வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும் நீ சாப்பிட்டு தூங்கிரு எனக்காக வெயிட் பண்ணாத நான் இந்த வேலையா போறேன் இல்லை நான் திருநீர்மலை போறேன் இல்ல நான் வந்து ஸ்ரீரங்கம் போறேன் இவ்வளவு நேரம் ஆயிரும் எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம் தகவல் சொல்லாம போனவரு தகவலும் சொல்லல போய் ஒரு தகவலும் இல்ல சண்டை போட்டுருவாங்க நம்ம ஒரு வழி ஆக்கிருவாங்க இப்ப அதே மாதிரி இங்க அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் இருந்து ஒரு தகவலும் வரல துவாரைக்கு போய் சேர்ந்தாரா அர்ஜுனன் துவாரைக்கு போய் சேர்ந்தாரா கிருஷ்ணரை பார்த்தாரா அங்க என்ன நடந்தது ஒரு தகவல் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒற்றையாவது அமைச்சிருக்கலாம் இல்ல ஒரு புறா மூலமா அப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது இல்லையா அர்ஜுனன் காலத்துல ஏது வாட்ஸ்அப் ட்விட்டர்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஒன்னும் கிடையாது வீடியோ கால் கூட கிடையாது ஒண்ணும் கிடையாது அதனால புறா மூலமா செய்தி அனுப்பலாம் பிராமணர் மூலமா ஒற்றர் மூலமா செய்தி அனுப்பலாம் இப்படிதான் பண்ண முடியும் அவ்வளவுதான் டெக்னாலஜி அப்போ இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து நிக்குது ஆனாலும் அவ்வளவு தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தேவப்படுறனும் இப்ப யுதிஷ்டர் மகாராஜுக்கு ஒரு ஒரு கவலை வந்துடுது இந்த அர்ஜுனன் என்ன ஆனா துவாரகை போய் சேர்ந்தானா கிருஷ்ணரை பார்த்தானா ஒரு தகவல் இல்லையே அது மட்டும் இல்ல யுதிஷ்டிர மகாராஜா சில கெட்ட சகுனங்களை பாக்குறாரு சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கைக்குள்ள சில கிள சில கெட்ட சகுனங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்ப ஏதோ நடக்க போகுது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது சில கெட்ட சகுனங்கள்லாம் வரும் கண்கள் துடிக்கிற மாதிரி தோல் துடிக்கிற மாதிரி இல்ல ஏதோ வந்து நாய் வந்து ஊலை விடுற மாதிரி ஏதோ சம்திங் பேட் ஓமன்ஸ் எல்லாம் இதெல்லாம் போது சம்திங் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயம் வரும் இப்ப அதே மாதிரி யுதிஷ்டர் மகாராஜா சில கெட்ட சவரங்களை பாக்குறாரு அவர் என்னென்ன பாக்குறாரு மூணாவது ஸ்லோகம் ஹரே கிருஷ்ணா தேர்ட் ஸ்லோகம் தேங்க்யூ காலசியம் ரவுத்ராம் துர்மிண பாபி நித்திய காலத்தின் போக்கு மாறிவிட்டதை அவர் கண்டார் இது நினைக்கவே பயங்கரமாக இருந்தது பருவ கால ஒழுங்குமுறைகளில் பிளவுகள் ஏற்பட்டன பொதுமக்கள் பெரும் பேராசைக்காரர்களாகவும் கோபக்காரர்களாகவும் ஏமாற்றுவர்களாகவும் மாறியிருந்தனர் மேலும் அவர்கள் வாழ்க்கை தேவைக்காக தீய வழிமுறைகளை கையாளுவதையும் அவர் கண்டார் பாத்தீங்களா ரொம்ப அழகான ஒரு முக்கியமான பாடம் நமக்கு என்னன்னா யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு இதெல்லாம் கெட்ட சகுனமா பாக்குறாருன்னா அவருடைய ஆட்சி காலம் வரை இப்ப இருந்து இப்ப இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அப்படியே ஒரு ஐயாயிரம் வருஷம் பின்னோக்கி போனோம்னா பரிசித் மகாராஜாவுடைய ஆட்சி காலம் வரை யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சி காலம் வரை இந்த மாதிரி விஷயங்களை காண முடியாது எந்த மாதிரி விஷயங்கள் பருவங்கள் எல்லாம் மாறி மாறி நடக்குது இப்ப பாருங்க இது வந்து மழைக்காலம் ஆனா மழை பெய்ய மாட்டேங்குது மழைக்காலத்துல மழை பெய்யல மழை பெய்ய ஒண்ணு மழையே பெய்ய மாட்டேங்குது விவசாயம் எல்லாம் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மழை பெய்யும் வயல் பூரா தண்ணி ஆயிரு அப்போ எது எந்த காலத்துல நடக்கணுமோ அது இப்ப நடக்கல அதுதான் கலிதம் எது எந்த நேரத்துல எந்த காலத்துல நடக்கணுமோ அது நடக்காது காத்து காலத்துல மழை பெய்யுது மழை காலத்துல வெயில் அடிக்குது வெயில் காலத்துல மழை பெய்யுது மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி சென்னையில எல்லா அப்பார்ட்மெண்ட்ல மொட்டை மாடியில் போய் உட்காந்துருப்பாங்க இல்ல தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டு போறாங்க இல்லையா டிசம்பர் மாசம் வந்தா சென்னையில எல்லாம் பக்க எல்லாம் பக்கு 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 பக்குனே உட்காந்துருப்பாங்க இப்போ ஆரம்பிச்சாச்சு நவம்பர் டிசம்பர் வந்தா சென்னையில உள்ளவங்க எல்லாம் உயிரை கையில பிடிச்சி உட்காந்துருக்கு எப்ப வீட்டுக்குள்ள தண்ணி வரும் தெரியாது அதே ஏப்ரல் மேல குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா போவாங்க எங்க தண்ணி கிடைக்குது இதுதான் கழிவு கலியுகத்துல பாருங்க இந்த மாதிரி பருவ கால மாற்றம் யுதிஷ்டிரமராஜ ஆட்சியில கிடையாது மாதம் மும்மாறி தீங்கின்றி தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மாறி போயிருது ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க தீங்கின்றி நாளெல்லாம் அந்த மழையினால யாருக்குமே நஷ்டம் கிடையாது வேத காலத்துல பெய்த பருவமழையால யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது ஆடி மாசம் வேத போடுவாங்க ஆடியில வித போட்டு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கி தைல அறுவடை அமோகமா வாழ்ந்தாங்க தை மாசம் அறுவடை பண்ணி பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சு பகவானே உங்க அருளாலதான் எனக்கு மழை கிடைச்சிது தானியம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க எல்லாம் உங்க அருள் அப்படின்னு பகவானை வழிபட்டு சூரிய தேவனை பிரார்த்தனை செய்து கோமாதா கோ பூஜை மாட்டு பொங்கல் எல்லாம் செஞ்சு சூரிய பொங்கல் மாட்டு பொங்கல் அப்புறம் வந்து பக்தர்களை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு மக்கள்ல அன்பு பரிமாற்றம் செஞ்சு இதெல்லாம் நம் கலாச்சாரத்தோடு நம் நம்முடைய வைஷ்ணவ கலாச்சாரம் நம்முடைய பாரத கலாச்சாரம் நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கு அன்பு பக்தி மரியாதை உயர்ந்த வழிபாடு இப்படிதான் வாழ்ந்தோம் இப்படிதான் வாழ்ந்தோம் அதனால யுதிஷ்டிர மகாராஜோட காலத்துல இந்த பருவ காலம் மாற்றங்கிறதே கிடையாது அந்தந்த பருவத்துல அது அது கரெக்டா நடக்கும் எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப மழை கூடாது மழை கிடையாது கோடை காலத்தை அன்போடு வரவேற்றாங்க கோடை காலத்துல கோடைக்காலம் மாதிரியே தெரியாது ஆனா இன்னைக்கு கோடை காலத்துல வெளியில போனா கருகி போய்தான் வீட்டுக்குள்ள வருவோம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு கோடைக்காலமே தெரியாது பருவ காலங்கள்ல அப்படி கரெக்டா இருந்தது ஆனா இப்ப இதிஷ்ட மகாராஜ பாக்குற பருவ காலங்கள் மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டார் பகவானுடைய தாமரை திருப்பாத பூமியில இருந்த போது தோப்பருகம் முடிய போகுது தோப்பரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது பகவான் கிருஷ்ணர் தன் லீலையை முடிச்சு திரும்ப போறார் பகவான் தன் லீலையை முடிச்சு திரும்ப போற போயிட்டாரு தோப்பரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது அப்ப இந்த சகுனங்கள் எல்லாம் யுதிஷ்ட மஹாராஜ் பார்க்க ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் அவர் வாழ்க்கையில யுதிஷ்ட மாராஜ் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்காத சகுனங்கள் என்னன்னா யுதிஷ்டமராஜ ஆட்சி வந்து பொற்காலம் யுதிஷ்டமராட யுதிஷ்டிர மராஜா ஆட்சி வந்து பொற்காலம் அது ராமராஜ்யம் போல அதனால யுதிஷ்டமராட ஆட்சியில பருவ கால மாற்றத்தை இன்று வரை அவர் பார்த்தது இல்லை எப்போ இப்ப பாக்குறாரு ஏன்னா கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு பகவான் இந்த பூமியில இருந்த பொழுது அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருந்தது அனைத்து ஐஸ்வர்யங்களும் இப்ப யுதிஷ்டி மகாராஜாக்கு என்ன நடக்குது இப்ப எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஏன் இந்த மாதிரி நடக்குது

எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சது பேராசையே கிடையாது எதா ராஜா ததா பிரஜா மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி மன்னன் பக்தர் மக்களும் கிருஷ்ண பக்தர் கலி கலியுகத்துல ராஜா அது அரசியல் தலைவர் திருட பொது மக்களும் திருட திருடர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருடர் திருடர்கள் கூட்டம் இப்ப அப்படியே நேர் அப்ப கலியுகம் பாருங்க கலியுகத்துல அப்படியே நேர்மாறம் நடக்கு கலியுகத்துல மக் கலியுகத்துல தலைவனுக்கே பேராசை நான் தான் அனுபவிக்கணும் எனக்கு அப்புறம் என் பையன் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பையன் அனுபவிக்க இப்படி காலங்காலமா இந்த அடிமைகளா இருக்கும் மக்கள் எல்லாம் சோ என்ன ஆயிடுச்சுன்னா யுதிஷ்டிமரடைய ஆட்சி காலத்துல பொற்காலமா இருந்தது அவர் மக்கள் பேராசையா இருக்கிறத பார்த்ததே இல்ல ஏன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சிது இந்த ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது எல்லாரும் ஆனந்தமா வாழ்ந்தாங்க அந்த ராஜ்ஜியத்துல யுதிஷமரா ராஜ்யத்துல நோய் கிடையாது கவலை கிடையாது துன்பம் கிடையாது பசி கிடையாது பக்னி கிடையாது எல்லாரும் ஆனந்தமா இருந்தாங்க காரணம் ஒரு விஷ்ணு பக்தர் பகவானிய பக்தர் ஒருவர் ராஜ்யம் செஞ்சதுனால அவர் பகவானுக்கு பிரியமானவரா இருந்ததுனால அவர் பக்தி பண்ணதுனால எல்லாரும் இந்த தர்மத்தை பின்பற்றுற அப்ப எல்லாரும் சனாதன தர்மத்தை பின்பற்றுறதுனால எல்லாரும் பக்தி பாதையை பின்பற்றுறதுனால அந்த உயர்ந்த தர்மம் பரோ தர்மம் பக்தி தொண்டு உயர்ந்த தர்மம் அது எல்லாம் பின்பற்றதுனால மக்களுக்கு பேராசையே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது பிராமணருக்கு தேவைக்கு மேல தானம் இருக்கு தானம் கிடைக்குது அவங்க சந்தோஷமா இருக்காங்க ராஜாக்கள் வந்து நல்லா ஆட்சி பண்றாங்க பிரஜைகள்லாம் சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க தரப்புல வியாபாரம் வியாபாரிக்கு வந்து நல்ல வியாபாரம் நடக்குது அவ சந்தோஷமா இருக்காரு சூதரர் என்ன பண்றாரு அவர் தொழிலாள மத்தவங்களுக்கு சேவை பண்ணி சந்தோஷமா இருக்காரு அப்ப நான்கு பிரிவினர் பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா அவங்கவங்க அவங்க தொழிலால அறியப்பட்டாங்க அந்த தொழில நல்லா பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும் விஷ்ணு வழிபட்டாங்க அவங்கவங்க தொழில் மூலமா விஷ்ணு வழிபட்டாங்க இப்ப ஒரு பெரிய கோயில் இருக்கு ஸ்ரீரங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீரங்கத்துல பிராமணர்கள் ரங்கநாதருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க பெரிய கோயில் கட்டினாங்க வியாபாரி என்ன பண்ணாங்க தானிகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க காய்கறிகளை கொண்டு வந்து தராங்க பசுக்களை பராமரிக்கிறாங்க சூதரர் என்ன பண்ணாங்க பெரிய தோ பெரிய பெரிய தேர் செய்வது பிரம்மாண்டமான தேர் ரதம் செய்வது தேர் செய்வது அப்புறம் சாலைகள் இடுவது பிரம்மாண்டமான கோயில்களை வந்து கட்டுவதற்கு உடலால் உழைப்பது இப்படி எல்லா தரப்பு மக்களும் பகவானுக்கு சேவை பண்ண ஆனா கலியுகத்துல பெரும்பாலும் பேராசைக்காரரை இந்த பேராசை பிடித்த மக்களை எதிர்ஷ்டமா பார்க்க ஆரம்பிக்கிறார் அவருடைய அவருடைய ராஜ்யத்துல இதை பார்த்ததே இல்லை அவர் ராஜ்யத்துல மக்கள் பேராசிக்காரரை அவர் பார்த்ததே இல்லை அப்புறம் கோவப்படுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறாங்க இன்னைக்கு பாருங்க சின்ன குழந்தையில இருந்து வீட்டில் வளர்க்குற நாயில இருந்து எல்லாத்துக்கும் கோவம் எல்லாம் கோவப்படுறாங்க சின்ன குழந்தை கோவப்படுது அந்த குழந்தை கோவம் கோவப்பட்டு அவன் அண்ணன்ட்ட சண்டைக்கு போகுது அண்ணன் அம்மாட்ட சண்டைக்கு போறா அந்த அம்மா கணவர்கிட்ட சண்டைக்கு போறான் ஓல் ஃபேமிலியும் வல் வல்லு வல்ன்னு குழைச்சிக்கிட்டே இருக்கு சோ இந்த கோவப்படக்கூடிய குணத்தையும் நிதிஷ்டி பார்த்தது பார்த்ததில்லை ஏன்னா ராஜா ரொம்ப சாதுவா இருக்காரு எல்லாருக்கும் எல்லா தேவையும் பூர்த்தியாகுது எதுக்கு கோவப்படணும் யாருக்கும் பொறாமை கிடையாது யாருக்கும் பேராசை கிடையாது எந்த ஒரு தீய குணமும் கிடையாது அதனால எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க ஏமாற்றுபவர்களும் கிடையாது யுதிஷ்டமராஜ் ராஜ்யத்துல ஏமாற்றவங்கள அவர் பார்க்கவே இல்லை ஆனா இப்ப பாக்குறாரு ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறாங்க பஞ்சகம் பண்றாங்க சூழ்ச்சி பண்றாங்க அதுக்கப்புறம் யுதிஷ்டமராஜ் வேற என்ன பாக்குறாரு தன் வாழ்க்கை தேவைகளுக்காக தீய வழிமுறைகளை கையாள்றாரு ஏமாத்துறது திருடுறது பொய் சொல்றது இதெல்லாம் பாக்குறாரு இதெல்லாம் யுதிஷ்டமராஜ் இது இதுவரைக்கும் பாக்காது அவர் பார்க்காத விஷயங்களை பாக்குறாரு அடுத்தது நாலாவது ஸ்லோகம் பித்ருமாத்ரோ சுகிரு நண்பர்களுக்கு இடையில் உள்ள விவகாரங்கள் உட்பட எல்லா சாதாரண விவகாரங்களிலும் வஞ்சகம் நிறைந்து விட்டது மேலும் குடும்ப விவகாரங்களில் கூட தாய் தந்தைய தந்தையர் மகன்கள் சகோதரர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோருக்கு இடையில் எப்போதும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டன கணவன் மனைவி கடையில் கூட எப்போதும் அவநம்பிக்கையும் சண்டையும் இருந்து வந்தது இதையும் இப்ப படிச்சது இந்த ஸ்லோகத்துல நாலாம் ஸ்லோகத்துல படிச்சது இது வரைக்கும் யுதிஷ்டி மகாராஜ் பார்த்ததில்லை அவர் ராஜ்யத்துல வஞ்சகம் கிடையாது சூழ்ச்சி கிடையாது பகைமை கிடையாது பொறாமை கிடையாது வேற்றுமை கிடையாது எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆனா இப்ப யுதிஷ்டி மகாராஜ் இதையெல்லாம் பாக்குறாரு என்ன பாக்குறாரு மக்களுக்குள்ள பழி வாங்குற எண்ணத்தை பாக்குறாரு அண்ணன் தம்பிய பழி வாங்குறது தம்பி அண்ணனை பழி வாங்குறது கணவன் மேல மனைவிக்கு நம்பிக்கை இல்ல மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை இல்ல இதெல்லாம் வந்து கெட்ட சகுனம் இது வரி யுதிஷ்டமரா இதெல்லாம் பார்த்ததே இல்லை ஆனா இன்னைக்கு கழிவுகத்துல பாருங்க இதெல்லாம் இப்ப கொடி கட்டி பறக்குது இப்ப என்ன நடக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க நிம்மதி இல்ல ஒரே குடும்ப அங்கத்தினர் ஏமாத்திக்கிறாங்க அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க சொந்த உறவினராக இருந்தாலும் அவங்க அவங்களை அழிக்கணும்னு பாக்குறாங்க சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்தவங்க மனைவிக்காக சண்டை போடுறாங்க பேருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க புகழுக்காக சண்டை போடுறாங்க கருத்து வேறுபாடு வேற அண்ணன் சொல்றது தம்பிக்கு பிடிக்கல தம்பி சொல்றது அண்ணனுக்கு பிடிக்கல ஆனா நீங்க பாருங்க எங்கேயுமே பா ராமாயணத்துலயும் சரி மகாபாரதத்திலும் ராமாயணத்துல எங்கேயுமே ராம் லட்சுமணன் சண்டை போட்டுக்கிட்டாங்க பரதன் லட்சுமணன் சண்டை போட்டாங்க நவர் அவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க அதே மாதிரி மகாபாரதத்துல பாண்டவர் ஐவரும் அவ்வளவு அந்யோன்யம் சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆனா யுதிஷ்டர் என்ன முடிவெடுக்கிறார் அது ஏகமானதோடு ஏற்க ஏகமானதோட ஏத்துக்கிட்டு ஆனா இன்னைக்கு பாருங்க ஆஹ் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட கருத்து வேறுபார் கணவன் மனைவி கணவன் மனைவியோட உறவு முறைய வந்து குணத்தின் அடிப்படையில் இருந்தது அன்பின் அடிப்படையில இருந்தது சேவை அடிப்படையில் இருந்தது இன்னைக்கு சுயநலம் தான் அடிப்படை எனக்கு பிடிக்கலையா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் உன்ன பிடிக்கல எனக்கு நீ தனியா போய்க்க நான் தனியா போய்க்க நீ வேலையை பாரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்பிக்கை கிடையாது கணவன் மனைவியை நம்புவது கிடையாது மனைவி கணவனை கணவனை நம்புவது கிடையாது இதெல்லாம் இந்த அவநம்பிக்கை சண்டை சச்சரவெல்லாம் கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எந்த சமுதாயத்துல கிருஷ்ண உணர்வு இல்லையோ எந்த சமுதாயத்தை வழிநடத்த சரியான குருமார்கள் ஆச்சாரியர்களை பின்பற்றுவதில்லையோ எந்த சமுதாயத்துல பசுக்கள் துன்புறுத்தப்படுதோ அந்த சமுதாயம் இந்த மாதிரி சண்டை சச்சரவு நிம்மதி இல்ல தொற்று வியாதி பஞ்சம் வறட்சி நோய் உள்நாட்டு பூசல் வெளிநாட்டு பூசல் எல்லாத்தையும் சரி உட்பு உட்போர் சண்டை வெளிப்போர் சண்டை எங்க பார்த்தாலும் சண்டை வீட்டுக்கு போனா சண்டை ஆபீஸ்ல போனா சண்டை எங்க போனாலும் சண்டை சண்டை இதுக்கு என்ன காரணம் எல்லா பௌதீக பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு தான் பிரபா சொல்றார் இப்ப கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு பிரோபா கேட்கிறார் அப்ப ப்ரோபார் பொருளோரையா ரொம்ப அழகா சொல்றாரு இந்த கஷ்டங்களை எல்லாம் பகவானின் பக்தி தோண்டினால் போக்கி விடலாம் பகவானுக்கு செய்யும் பக்தி தோன்றால் மட்டுமே உள்ள வஞ்சங்களை அடக்க இயலும் பாருங்க இன்னைக்கு எல்லாரும் கடவுளை மறந்து இருக்கிறதுனாலதான் எல்லா விதமான பிரச்சனைகளையும் துன்பத்தையும் சந்திக்கிறாங்க அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகம் எனக்கு கொடுக்கற ஸ்லோகத்தை இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியலையே சரி ட்ரை பண்ணும் அஞ்சாவது ஸ்லோகம் நிமித்தானி அத்ததி காலே தூ அதர்ம பிரகிருதி பொதுமக்கள் பொதுமக்களும் நாளடைவில் பேராசி கோபம் கர்வம் போன்றவர்களுக்கு பழக்கப்பட்டு விட்டனர் இந்த சகுனங்களை எல்லாம் கவனித்த யுதிஷ்ட மகாராஜா அவரது இளைய சகோதரிடம் பின்வருமாறு கூறினார் இப்ப நம்ம பேசுன மாதிரி இதெல்லாம் யுதிஷ்ட மகாராஜ் பார்த்தாரா இங்க படிச்ச மாதிரி இதெல்லாம் பார்த்தாரா இப்ப சொல்றாரு பீமண்ட என்ன சொல்றாருலோகிருஷ்ண விசேஷிதம் யுதிஷ்ட மகாராஜன் தமது இளைய சகோதரனான பீமனிடம் கூறினார் அர்ஜுனனை அவனது நண்பரான் நண்பர்களை சந்திக்கவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனம் அவரது செய்தி செயல் திட்டத்தை அவர் செயல் திட்டத்தை அறிந்து வரும் நான் துவாரைக்கு அனுப்பி வைத்தேன் பீமா நான் வந்து அர்ஜுன துவாரைக்கு அனுப்பிச்சேன் இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு அவர் அடுத்த பிளான் என்ன அவர் திட்டம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு அனுப்பிச்சேன் சரி ஏழாவது ஸ்லோகம் என்னது அவன் சென்று ஏழு மாதங்கள் அவன் சென்று ஏழு மாதங்கள் ஆகியும் இன்னும் திரும்பவில்லை அங்கு என்ன நடக்கிறது என்பது உண்மையாகவே எனக்கு புரியவில்லை ஏழு நா ஏழு மாசம் ஆச்சு நம்மளா ஏழு மணி நேரம் பொறுத்துக்க மாட்டோம் ஸ்கூலுக்கு போன குழந்தை வர்றதுக்கு தகவல் கிடைக்கல வே ஸ்கூல் வேன் லேட் ஆயிடுச்சு இல்ல ஆபீஸ் போன கணவர் இன்னும் வீடு வந்து சேரல இல்ல வெளியில போன மனைவி வீட்டு வந்து சேரலன்னா இன்னைக்கு இன்னைக்குள்ள இன்னிக்குள்ள காலகட்டத்துல பயந்து 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 வாழ்றோம் எப்ப என்ன நடக்கும் பதம் பதம் யத் நதேசாம் சமாசுதாய பத பல்வலப்ளவம் மகத்பதம் புண்ணிய சோமுராரி பவா முதீர் வச பரம் பதம் 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 யத் பதம் இன்னைக்கு நம்ம வைக்கிற ஓரொரு ஸ்டெப்பும் டேஞ்சர் வெளியில போனா வீடு திரும்புவாங்களா ஸ்கூலுக்கு போன குழந்தை வீடு திரும்பி வருமா ஆபீஸ் போன கணவர் வீடு திரும்பி வருவாரா பயந்து பயந்து வாழும் அந்த மாதிரி ஒரு காலம் அந்த மாதிரி கலிமுகத்துல கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்தினால எப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவ்வளவும் அதர்மம் காமம் கோபம் பேராசி பொய்யகங்காரம் எல்லாம் நிறைஞ்சு போச்சு கலிவகத்துல இப்ப இது சொல்றாரு என்ன இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஏழு மாசம் ஆச்சே ஏழு மாசம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே என்ன நடக்குது எட்டாவது ஸ்லோகம் அபி சுத்தி காட்டியது போல அவரது மண்ணுலக லீலைகளை போகிறாரா அந்த நேரம் வந்து விட்டதா பாத்தீங்களா இங்க திருஷ்ட மஹாராஜா என்ன கன்க்ளூஷன் வர்றாரு ஒரு முறை நாரதர் சொன்னாரு ஞாபகம் இருக்கா எப்போ விதிரர் வந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு திருதராசர் வந்து அந்த துறவரம் போனாரு அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நாரதர் வந்து சொல்றாரு நீங்க வெயிட் பண்ணுங்க நீங்க வந்து வீட்டை விட்டு போயிடாதீங்க ஏன்னா கிருஷ்ணருடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்போ பகவானுடைய திட்டம் என்னங்கிறது ஒரு தூய பக்தர் மூலமா தான் தெரியும் அதெல்லாம் நீங்க அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க பகவான் இந்த பூமியில என்ன ஒரு திட்டத்தை முடி முடிக்கல அவர் திட்டம் முடிச்சு அவர் கிளம்பிடுவாரு அப்ப நீங்க போலாம் சோ இங்க ஒரு அழகான பாடம் சித்திரம் காமிச்சிருக்காங்க இதுல வந்து இந்த ஜராங்கிற வேடன் கிருஷ்ணோடைய அன்புல அம்புல காலில் அம்பு விட்டார் நிறைய பேர் என்ன கிருஷ்ணர் வந்து இறந்து போயிட்டாரு இப்போ சமீப காலமா இப்ப கொஞ்ச காலமா என்ன ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்குன்னா கிருஷ்ணவுடைய ஆத்மா இன்னும் இருக்குது அவர் உடம்ப விட்டு போயிட்டாரு அந்த உடம்ப வந்து எரிச்சிட்டாங்க போதாங்க கதை கதையெல்லாம் பேசுறாங்க பகவானே பகவான் கிருஷ்ணனுடைய ஆன்மாவும் அவரது உடலும் வேறு வேறு அல்ல இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என் உடல் வேற என் ஆன்மா வேற என் உடல் பௌதிகமானது என் ஆன்மா ஆன்மீகமானது கிருஷ்ண பகவானுடைய உடலும் ஆன்மாவும் ரெண்டும் ஆன்மீகமானது அவர் உடலை விட்டுட்டெல்லாம் போல அவர் தன் சொந்த சரீரத்தோட வந்தாரு அதே சரீரத்தோட தான் போனாரு ஆனா நாத்திகர்கள் அயோக்கியர்கள் முட்டாள்கள் அறிவியல்கள் நம்பிக்கையற்றவங்க பௌதிகவாதிங்க இவங்களை எல்லாம் குழப்புற மாதிரி கிருஷ்ணன் இந்த உடலை விட்டு போன அதாவது பகவானுடைய உடலை யாரு பௌதிகம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களை குழப்புவதற்காக அது செய்திரு ஆனா உண்மையில பகவான் இந்த உடலை விட்டுட்டு போல அவர் அதே சரீரத்தோடு தான் போனார் ஏன்னா அவர் சரீரம் ஆன்மீகமான அடுத்தது ஒன்பதாவது ஸ்லோகம் யஸ்மான சம்பதோ ராஜ்யம் தாரக பிராணகுலம் பிரஜா ஆசன் சபத்ன விஜயோ லோகாசனு அவடம் தான் நம்முடைய ராஜபோக வாழ்வு நல்ல மனைவிகள் உயிர்கள் சந்ததியினர் பிரஜைகள் பிரஜைகளை ஆளும் சக்தி எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் எதிர்காலத்தில் உயர் கிரகங்களில் வாழும் வசதி ஆகிய அனைத்தும் சாத்தியமாய் உள்ளன நம் மீதான அவரது தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணமாகும் இதுதான் ஒரு பக்தருக்கான அழகு ஒரு பக்தர் எப்பவுமே என்னுடைய முயற்சியில் நடந்தது நான் தான் அந்த ராஜ்யத்தை வந்து சண்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் என்னுடைய சக்தியில தான் நடந்தது நான் இல்லைன்னா அது நடந்திருக்காது என்ன மாதிரி ஒரு வீரன் கிடையாது என்ன மாதிரி ஒரு புத்திசாலி கிடையாது இந்த நான் எனதுங்கிற பொய்யகங்காரம் ஒரு பக்தட்ட கிடையாது யுதிஷ்ட மகாராஜ் என்ன சொல்றாரு இந்த பாண்டவர் ஐவரும் ஆக சிறந்த பெரும் பெரும் மகாரதர்கள் தர்மமே உருவான யுதிஷ்டிரர் பத்தாரம் யானை பலம் கொண்ட பீமன் தாண்டிவதாரி அர்ஜுனன் இப்படி எல்லாம் ஆக சிறந்த பெரும் மகா வீரர்கள் மகாரதர்களா இருந்தாலும் யுதிஷ்டமராஜா நன்றாக அறிவார் அனைத்தும் பகவான் கிருஷ்ணருடைய கருணை எல்லா புகழும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கேன் அவரிட அவருடைய கருணையாலதான் அவரிடமிருந்துதான் நமக்கு ராஜமா அற்புதமான வாழ்க்கை கிடைச்சது நமக்கு நல்ல மனைவியாடும் திரௌபதி கிடைச்சதாகட்டும் அப்புறம் இந்த நல்ல சந்திதிகள் கிடைச்சதாகட்டும் இந்த பிரஜைகளை ஆளக்கூடிய சக்தி எல்லாமே எவ்ரி திங் எவ்ரி திங் எல்லாமே கிருஷ்ணருடைய கருணை தான் அவருடைய தான் சாத்தியமாச்சு இதை அவருடைய கருணை சாதாரண கருணை இல்ல தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அதனால கிரிஷ்ட மாரிஜா வீண் கர்வம் கொள்ளல நான் தான் வந்து திட்டம் போட்டு இந்த மகாபாரதீபத்துல ஜெயிச்சேன் அர்ஜுனாலதான் ஜெயிச்சேன் இல்ல பீமனாலதான் ஜெயிச்சேன் கிருஷ்ணன் நம்ம பக்கம் இருந்தார் அவருடைய கருணையாலதான் இதுதான் ஒரு தூய பக்தா அப்ப எப்பவுமே ஒரு பக்தர் வந்து வீண் கர்வம் கொள்ளக்கூடாது அகந்தை கொள்ளக்கூடாது ஆணவம் கொள்ளக்கூடாது நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நமக்கு என்ன புகழ் பேர் எது கிடைச்சாலும் எல்லாம் பகவானுடைய கருணை எல்லாம் அவருடைய கருணை நமக்கு பேர் கிடைக்கலாம் புகழ் புகழ் கிடைக்கலாம் பதவி கிடைக்கலாம் பேர் எல்லாம் கிடைக்காம கையை விட்டு போகலாம் அது கையை விட்டு போனாலும் கிருஷ்ணாவுடைய கருணை அது கிடைச்சாலும் கிருஷ்ணாவுடைய கருணை கையை விட்டு போனா அழக்கூடாது ஏன்னா ஏதோ ஒரு காரணத்த கிருஷ்ணர் கிட்டத்து பறிச்சிட்டாரு அப்பதான் நான் சரணாகதி பண்ணுவேன் மகாராஜ் வந்து கிருஷ்ணர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு பளி மகாராஷ்டிரேருந்து கிருஷ்ணர் மூணு உலகத்தையும் எடுத்துட்டாரு அவர் தூய பக்தராயி சரணாகதி பண்ணி ஆத்ம நிவேதனம் தன்னையே பகவான் ஒப்படைச்சிட்டாரு சுதாமா ஏழை பிராமணர் அவருக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு அப்போ பக்தி பண்ணார் அப்போ பகவானுக்கு தெரியும் எந்த பக்தன கொடுக்கணும் எந்த பக்தன் எடுக்கணும் பகவான் கொடுத்தாலும் கருணை பகவான் எடுத்தாலும் கருணை அடுத்தது பத்தாவது ஸ்லோகம் பசியோத்பாதா நர வியக்ர வியாக்ர திவ்யான் பௌமான் சதைஹிகான் தாருணா சம்ஸ்தோ அதூரா பயம் நோ புத்தி மோகனம் ஒரு புலியின் பலத்தை பெற்றவனே ஓ ஒரு புலியின் பலத்தை பெற்றவனே உயர் கிரகங்களின் ஆதிக்கத்தாலும் பூமியில் விளையும் பிரதிபலன்களாலும் மற்றும் உடலால் விளையும் துன்பங்களாலும் எத்தனை இன்னல்கள் விளைந்துள்ளன பார் இவை அனைத்தும் வெகு விரைவில் நம் புத்தியை கெடுத்து ஆபத்தை விளைவிக்கப் போகும் கெட்ட சகுனங்களாகும் இப்போ இங்க நடக்கூடிய கெட்ட சகுனங்கள்லாம் வந்து அஹ் யுதிஷ்ட மகாராஜ் பீமன்றா சொல்றாரு பாரு இதெல்லாம் நடக்குதுன்னா நம்மளே இது இன்ஃபுளு ஆயிடும் இந்த இந்த கெட்ட சனங்கள் நம்மையும் பாதிக்கும் அதனால யுதிஷ்வர திட்டம் என்னன்னா ஒருவேளை கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாமளும் போயிடும் பகவான் இல்லாத இடத்துல நம்ம இருக்க கூடாது ஓயில் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாது ஓயில் எங்க இருக்கோ அங்க இஸ்கான் டெம்பிள் எங்க இருக்கோ அது சார்ந்து இருக்கணும் பக்தர்களை சார்ந்து இருக்கணும் பக்தர்கள் சங்கத்துல இருக்கணும் எப்பவுமே பக்தர்கள் சங்கத்துல இருக்கணும் பக்தரை சார்ந்து இருக்கணும் கோயில் பக்கத்துல இருக்கணும் நாம ஜபிக்கணும் சேவை பண்ணணும் அப்பதான் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் கலியினுடைய தாக்கத்திலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லைன்னா இவங்க எல்லாம் நம்ம மேல இன்ஃபுளு பண்ணிடும் இந்த பேராசை பொறாமை காமம் கோபம் கலியினுடைய தாக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துடும் அதனால சத் சங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நாளும் ஒரு போதும் தவற விடக்கூடாது எப்பெல்லாம் பக்தர்கள் சங்கம் கிடைக்குதோ எடுத்துக்கணும் பாகவதம் படிக்கணும் நாம ஜபிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் கலியினுடைய தாக்கத்துல இருந்து நம்ம காப்பாத்த அதனால யுதிஷ்டி மகாராஜ் சொல்றாரு பாருங்க பீமா இதெல்லாம் நடக்குது எவ்வளவு துன்பம் உடலால துன்பம் மனதிலால துன்பம் இயற்கையினால துன்பம் இதெல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி போக போக இதை நம்மளையும் பாதிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம புத்தியை கெடுத்துரும் இந்த ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத யுதிஷ்டி மகாராஜ் உணர்றாரு ஏன்னா அவர் முடிவு பண்ண போறாரு கிருஷ்ணர் தான் அங்கே கன்ஃபார்ம் போகுது இதை இனி பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் வந்து அர்ஜுனனை சந்திப்பாரு அர்ஜுனுடைய ரொம்ப அழகான பிரார்த்தனைகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடும் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாருன்னு அடுத்த செகண்ட் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாருன்னு அடுத்த செகண்ட் இதிர்ஷ்டமரா தன் ராஜ்யத்தை தூக்கி போட்டார் தன் ராஜ்யத்தை தூக்கி போட்டு துறவரம் போறார் இதுதான் ஒரு தூய பக்தர் பகவான் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை பகவான் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரு அது அடுத்த செகண்ட் அதை துற அப்ப அட்டாச்மெண்டே கிடையாது ஓ இது ராஜ்யம் இது கிருஷ்ணா கொடுத்தாரு நான் அனுபவிக்கிறதுக்காக நோ இந்த ராஜ்யம் பகவானுடைய சேவைக்காக பகவானே இந்த பூமியில இல்ல நாயே இருக்கணும் அப்படின்னு அவங்களும் துறவரம் போனாங்க அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகம்ல பார்ப்போம் சோ இன்னைக்கு பாடம் நமக்கு என்னன்னா இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவான் நாமத்தை இடையராது ஜபிக்கணும் பக்தர் சங்கத்தில் இருக்கணும் பாகவத படிக்கணும் கி ஜெய் ஓகே உங்களுக்கு ஏதாவது